நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் களும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் வக்கரமடைந்து மகரம் ராசியில் இருக்கிறார். 23ஆம் தேதி வக்கர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார். இருந்த போதிலும் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு பக்கம் 5.5 சனின்னு சொன்னாலும் கூட ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு அமைப்பு. எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால் 5.5 சனி கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு ஒரு கை வந்து ரொம்ப தாராளமாக போகும். செலவு ரொம்ப அதிகமாகும். 2ஆம் இடம் வரவும் நல்ல பண வரவு இருக்கும், செலவும் அதை விட ஜாஸ்தி இருக்கும். 2ல் ராகு இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அதாவது அவிட்டம் இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி உள்ளடக்கியது. பொறுத்தவரையிலும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ல் ராகு இந்த சொற்ப வாக்கு சாதுரியமுடைய ஆசிரிய பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நண்பர்கள், உறவினர்கள், கணவன், மனைவி, மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் மூலம் நல்லது நடக்கும், அனுசரணையாக இருப்பாங்க. அதுலேயும் சுக்கரனை குரு பார்க்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கரன் 7ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி வித்துட்டு புது வண்டி வாங்கலாம், ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், மற்றபடி அரசு கருவூலம், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கும், நகை வியாபாரிகள், நகை உற்பத்தியாளர்கள், துணி வியாபாரிகள், மில் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள், அதில் விற்பனையாளர்கள், இவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். மற்றபடி நண்பர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். 8ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சநிலையில் இருக்கிறார். அவர் 5 குடையவனமாக இருக்கிறதால 8 குடையவன் உச்சமடைவதால் சில சங்கடங்கள், தர்ம சங்கடங்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுலேயும் குறிப்பாக சூரியன் அங்கே இருக்கிறார். 7 குடையவன் 8க்கு போயிட்டாலும்
உங்களுக்கு கொஞ்சம் கேது வேறு வந்து வந்துட்டார். கேது எட்டாம் இடம் அப்படின்னும் பொழுது சில பிரச்சனைகளை தருவார். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு உங்களுக்காக நீங்கள் போகலைனாலும் அடுத்தவங்களுக்காகவாவது நீங்கள் சாட்சி சொல்லவோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகவோ ஒரு அமைப்பு உண்டாகிவிடும். எட்டாம் தேதி ராகுக்கேது பயிற்சி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒன்பதில் சூரியன் 15 நாள் இருக்கார், செவ்வாய் 27 நாள் இருக்கார். இருந்து மூணாம் இடத்தை பார்க்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் ஒன்பதில் இருந்தால் காரகோ பாவனாசின்னு சொல்லலாம். இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் தந்தைக்கும் செல்வாக்கு ஏற்படும். தந்தையினுடைய தொழில் மிக சிறந்து விளங்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார். பத்துக்குடையவன் பத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு உற்சாகமான ஒரு பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் அவர் பதினோராம் இடத்தை பார்க்கிறார். பதினோராம் இடத்தை பார்ப்பதால் பத்துக்குடையவன் பதினோராம் இடத்தை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு ஆதாயம் நிச்சயமாக உண்டு. இந்த கும்பராசி அன்பர்கள் 13, 14, 15 சந்திராஷ்டம தினமாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி உங்களுக்கு 2 ராகு 8 கேது அப்படின்னும் பொழுது ராகு கேதுவால் பிரச்சனைகள் வரத்தான் வரும். குரு மூணாம் இடத்தில் இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவம் இருந்த போதிலும் பார்வை பலம் 7 இடத்தையும் 9 இடத்தையும் 11 இடத்தையும் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. கொடுக்கல் வாங்க 2 ராகு இருப்பதால் பிரம்மாண்டத்தை தருவார். கடன் வாங்கி தொழிலில் போடணும் அப்படின்னு நினைப்பீங்க, கடன் வாங்க போவீங்க. நமக்கு ஒரு 1 லட்சம் போதும், 2 லட்சம் போதும்னு நினச்சி போவீங்க. போகிற இடத்துல நீங்கள் கேட்ட எங்கெல்லாம் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் காசு சர்ப்ரஸாக கிடைக்கும். கடைசியில் கடன் அதிகமாகிடும். கொடுக்கல் வாங்கல் என்ன பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அவர். அப்போ கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது திருப்பி செலுத்தும்போது ரொம்ப பிரச்சனையாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வாக்கு சாதுரியமுடையவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக ஃப்ளரிஷ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடுதிப்புன்னு பேசப்படுவீர்கள், புகழ் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 7 சுக்கரன் இருக்கிறதால ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 12 சனி பகவான் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்படுத்தி தருவார். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவு, பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, மற்றபடி வீடு வாங்க, மன வாங்க ஒரு சிலர் அதை பயன்படுத்துவீங்க. இடம் வாங்கிறது மட்டும் இல்லை, 2-வீலர் மாற்றுறது இல்லை 4-வீலரை புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும். இப்படி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறதால கொஞ்சம் எந்த ஒரு நிலையிலும் ஒரு பிடிமானம் இருக்காது. ஏனோ தானோன்னு அது பாட்டுக்கு அது நடக்கும். உங்கள் செயல்பாட்டுக்கு அது எதுவும் வராது. ஏன்னா 7 சனி மட்டும் இல்லை, உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ராசிநாதன் வக்ரகதியில் இருந்தால் சரியாக செயல்பட முடியாது, ஒரு மந்திச்சு விட்ட ஒரு நிலை இருக்கும்.
எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி சூரியன் பாருங்கள், உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி 8-17 இருக்கார். ஏழுக்குடையவன் 8 இருக்கலாம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். அப்புறம் 9 இடத்தில் 14 நாட்கள் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். நீச்ச பங்கம் பெறுகிறார் சூரியன். அப்போது வாழ்க்கை துணைக்கு அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2 இடத்தில் ராகு, 8 இடத்தில் கேது. துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.